நம்ம நல்லா இருந்த ஒரு பொசிஷன்ல இருந்து கீழே தள்ளிட்டாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு வாழ்க்கையை கீழே தள்ளிவிட்டு பிறகும் நான் மடிந்து போகிறதில்லை. கொடுக்கிற தெய்வம் கூறைய பிச்சிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல துன்பம் துக்கம் வரும்பொழுது போதும் போதும்னு சொன்னாலும் விடாம எல்லாத்தையும் வளைச்சிட்டு போறது போல இருக்கும். நமக்கு நெருக்கம் வரும்போது, துன்பம் வரும்பொழுது லைன்ல வர்றது போல இருக்கும். ஒண்ணு மாத்தி ஒண்ணு, முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி திரும்பி பார்த்தா பார்வனுடைய ரதங்கள், எந்த பக்கம் பார்த்தா வனாந்திரமாக இருக்கிறது. எந்த வழியில தப்பித்து போவோம் என்று தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில எதிர்க்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே, இது எப்படி கடந்து போவேன், எல்லா பக்கமும் நெருக்கமா இருக்கே அப்படின்னு நாம இந்த கால வேளையில நினைப்போமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4:8 நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன அழகா சொல்லுகிறார் பாருங்க. இந்த இடத்துல நாங்கள் எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும், எந்த பக்கம் எனக்கு நெருக்கம் வந்தாலும் நாங்கள் ஒடுக்கப்பட போகிறதில்லை, நாங்கள் ஒடுங்கி போக போகிறதில்லை. அடுத்தது கலக்கமடைந்து மனம் உடைந்து போகிறதில்லை என்று சொல்லுகிறார். நாம கலங்கி போய் மனம் உடைகிறது எதற்காக என்று பார்க்கும்பொழுது, வழி தெரியாம யாருமே எனக்கு இல்லையே என்று சொல்லி அனாதையாய் நாம விடப்பட்ட ஒரு சூழ்நிலையை போல இருக்கும் பொழுது நாம் அப்படி மனம் உடைந்து போவோம். பலர் நம்மை காட்டி கொடுக்கின்ற வேளையிலே, இல்ல பலர் நம்மை பின்புறமாக குத்துகின்ற வேளையிலே, நாம நினையாதவர்கள் செய்கின்ற காரியங்களினாலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கடவுள் நமக்காக இருக்கின்றார், பரிந்து பேசுகிறவராய் இருக்கின்றார். அடுத்த வசனத்திலே துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்பட்டும், அதுதான் சொல்ற, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்பட்டும் கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நம்ம நல்லா இருந்த ஒரு பொசிஷன்ல இருந்து கீழே தள்ளிட்டாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு வாழ்க்கையை கீழே தள்ளிவிட்டு பிறகும் நான் மடிந்து போகிறதில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை, அடுத்த வசனம் நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து எனக்காக இருக்கின்றார் என்கின்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கின்றது. பிரியமானவர்களே, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் கலக்கமடைந்தும் மனமுடைந்தும் நான் கீழே தள்ளப்பட்டும் கைவிடப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் எனக்காக இருக்கின்றார், அவர் எனக்காக யுத்தம் செய்கின்றார். ஆண்டவர் எனக்கு சொன்னதை செய்வதற்கு நானும் ஆண்டவரும் போதும் என்கின்ற ஒரு நிச்சயத்தோடு கூட இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.